கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது இங்குள்ள வனப்பகுதிகளில் யானை மான் புலி சிறுத்தை காட்டெருமை சென்னை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் காணப்படுகின்றன வறட்சி காலங்கள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி யானை மான் போன்ற விலங்குகள் அடிக்கடி வனத்தை விட்டு வெளியேற்றி குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களுக்கு வருவது வழக்கமானதாக உள்ளது இவ்வாறு காட்டு யானைகள் காட்டை விட்டு வெளியே வரும்போது வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் பொதுமக்கள் கூட்டம் கூடி அதிக சத்தமிடுவதும் விவசாயிகள் பட்டாசுகளை வெடித்து யானைகளை விரட்டவும் முயற்சி செய்கின்றனர் இதனால் வனவிலங்குகள் மிரண்டு மனித விலங்கு மோதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் காய் காவல் ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் வன சர்க்க அலுவலர்கள் பழனிராஜா செந்தில்குமார் மனோகரன் மற்றும் வேட்டை தடுப்பு கா காவலர்கள் உள்பட்ட ஏராளமான வனப்பணியாளர்கள் காவல்துறையினரிடம் இணைந்து மேட்டுப்பாளையம் உதகசாலையில் விழிப்புணர்வு பாதைகளை ஏந்தியவாறு அணிவகுத்து சென்றனர் பேரணியானது யானைகள் நடப்பாட்டம் அதிகமுள்ளதாக கருதப்படும் குரும்பனூர் தாசம்பாளையம் சிறுமுகை காரமடி ஆகிய பகுதிகளுக்கு சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது